வணக்கம், நான் தான் குஷப்தினா. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நான் வந்து செம்பரம்பாக்க ஏரியில் இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் செம்பரம்பாக்க ஏரியிலேருந்து ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணுறது பார்த்தோம்ல. இந்த ஏரிக்கரையை பார்த்தீங்கன்னா அழகாக பச்சை பசைன்னு இருக்குது பக்கத்தில். அது மட்டும் இல்லை, எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல 100 ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வாத்துக்கறி வச்சு பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த வாத்து இருக்குது பார்த்தீங்களா, பேசிக்காக வந்து நம்ம பாயில் பண்ணி தான் பண்ண போகிறோம். சில வாத்து வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது நல்லா இலசாக இருக்க வாத்து பார்த்திங்கன்னா உடனே நல்லா வெந்துடும். நல்லா முத்தனை வாத்து பெருசாக இருந்ததுன்னா அந்த டைமில் குக்கரில் வச்சுனா பஞ்சு மாதிரி வரும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஈஸியான ஸ்டைலில் இந்த வாத்தை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியத்தூள், சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா போட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷனில் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ண போதில் டைரெக்டாக பாயில் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு இந்த 4 மெயின் இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்லா மேனேட் பண்ணிவிட்டு வேக வச்ச கறியில் நல்லா மேனேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது என்கிட்ட இருக்க இந்த வாத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாத்தை பாயில் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இந்த வாத்து வந்து வித் ஸ்கின்னோட தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய பேர் வந்து ஸ்கின் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஸ்கின் எதுக்காக வச்சு குக் பண்ணுங்கன்னா அதில் அந்த மாய்ஸ்சர் கிடைக்கும். அந்த மாய்ஸ்சர் இருக்கும்போது, அந்த கொழுப்பு இருக்கும்போது என்னங்கன்னா அந்த போடுற மசாலாவும் சேர்த்து சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட்டை வந்து அப்படியே தூக்கி கொடுக்கும். அதனால தான் வந்து வித் ஸ்கின்னோட சாப்பிட்றோம். நீங்கள் வேண்டாம்னா நீ ஸ்கின்னை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேம் மேரினேஷன் பண்ணலாம். இப்போ தண்ணி போடுறேன். வேக வைக்கிறதுக்கு தேவையானது தண்ணி போட்டிருக்கோம். நார்மலாக எப்படி நீங்கள் வீட்டில் வேக வைப்பீங்க, உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வேக வைப்பீங்களா, அதே மாதிரி தான் வேக வைக்கிறோம். ஆனால் வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு வேக வைங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டினா கண்டிப்பாக என்னன்னா அந்த மீட்டு வந்து நல்லா ட்ரை ஆகிடும், அப்புறம் ஹார்ட் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணி எக்ஸஸாக போட்டு நல்லா பாயில் பண்ண சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு தனியா போட்டு போடுறோம். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இதுக்கு ரேஷியோலாம் இல்லை, சும்மா அந்த அந்த கறியில் வந்து அந்த அந்த காரம் இறங்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டுடலாம், சரிங்களா? இப்போது மஞ்சத்தூள் போடுறோம். உப்பு கொஞ்சம். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கறி ப்ரிப்பரேஷனுக்கு தனியாவோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி போட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இந்த கறியை அப்படியே போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போது இந்த வாத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம்ல, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க பேசிக்காக இருக்க அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, கொஞ்சம் கரம் மசாலா, வேணும்னா சோம்பு போட்டுடலாம். ஸோ இதை வந்து அப்படியே போட்டு மேனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக தோசைக்கல்லில் போட்டு நம்ம குக் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன ஆகுனா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம், அந்த புளிப்பு காரம் எல்லாமே இறங்கிடும். அந்த புளிப்புக்கு நம்ம எதுவும் சேர்க்கலை, இருந்தாலும் காரம் இறங்கிடும். நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, இந்த கறி நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கறி வந்து ஹார்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கிறது என்ன பண்ணால், இந்த வாத்தோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக போட்டு நல்லா வேகுங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு பண்ணிங்கன்னா அந்த மீட் வந்து ட்ரை ஆகிடும், ஹார்ட் ஆகிடும். ஸோ இதான் விஷயம். இப்போ வேக வச்ச இந்த வாத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இந்த வாத்து நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து அவுட் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து சூப்பாக வந்து நீங்கள் சாப்பிடலாம். இதை அப்படியே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி சாப்பிடலாம். அப்படிலாம் இன்னும் கொஞ்சம் காரம் வேணுதுன்னா அந்த டைமில் மிளகு, சீரகம், சோம்பு போடாது. சூப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும் போது சோம்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் மிளகு, சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சூப்பாக கொடுக்கலாம். ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகலை. இப்போ இந்த கறியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேரினேஷன் பண்ண போகிறோம். இப்போது இந்த வேக வச்ச வாத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போடுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக போடுறேன்னா, அந்த மசாலா வந்து மேரினேஷன் பண்ணும்போது கரெக்டாக ஓட்டணும். அதனால தான் இந்த எண்ணெய் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மிளகாய் பவுடர்.
தனியா பவுடர் மிளகாய் பவுடர் வந்து ஒரு மடங்குனா ரெண்டு மடங்கு தனியா போட்டுக்கணும் எல்லா ப்ரிபரேஷனுக்கும் இதே வந்து நார்த் இந்தியா ப்ரிபரேஷன் பண்ணும்போது வந்து சில ப்ரிபரேஷன் ஈக்குவல் குவாண்டிட்டி போடுவாங்க சில சவுத் இந்தியா ப்ரிபரேஷன் மட்டும்தான் மிளகாய் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன்னா முக்கால் ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போடுவாங்க ஆனால் இந்த ப்ரிபரேஷனுக்கு தனியா பவுடர் அதிகமாக மிளகாய் பவுடர் கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொத்தமல்லி கொஞ்சமாக தண்ணி தண்ணி அதிகமாக வேண்டாம் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து ஒட்ட ஆரம்பிக்காது ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிங்கன்னா இந்த வாத்துக்கறிக்கு மசாலா ரெடி ஆச்சு இதுக்கப்புறம் தவாவில் அப்படியே போட்டு குக் பண்ண போகிறோம் தவாவில் குக் பண்ணும்போது கொஞ்சம் தவா நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் சோம்பு போட்டு இந்த மசாலாவை அப்படியே எடுத்து நீங்கள் வறுக்க வேண்டிதான் வறுக்கிறது வந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும் நல்லா சூப்பராக ட்ரையாக சாஃப்டாக ரெடியாக இருக்கும் இந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த தோசைக்கல்ல எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு சோம்பு இந்த சோம்பை வந்து தாளிப்பாக கொஞ்சமாக போடுங்க இதுக்கப்புறம் இந்த கறி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்குல்ல மசாலாவும் போட்டு வச்சுருக்கோம் இதை அப்படியே வந்து கல்ல போடுங்க இந்த கறி போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்ட பிறகு இந்த மிளகு பவுடர் இந்த மிளகு பவுடர் போட்ட பிறகு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ண வேண்டியதான் இந்த குக் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நீங்கள் நல்லா வேக வச்ச கறியில் அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும் வேக வைக்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் அதனால தான் ஸோ இதை வந்து அப்படியே திருப்ப வேண்டியதான் எப்படி வீட்டில் மீன் வறுப்பீங்க அதே மாதிரி தான் நீங்கள் லைட்டாக சாத்தே பண்ணி நீங்கள் எடுக்க வேண்டியதான் இந்த வாத்துக்கறி ரெடி ஆச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்தது அப்படியே இருட்டாக இருட்டாக அப்படியே நம்மளும் சாப்பிடணும் போல இருக்குது நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த ப்ரிப்பரேஷனு இப்போ அருமையான ஸ்டைலில் ரெடியாக இருக்குது இந்த வாத்துக்கறி கண்டிப்பாக மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வாரம் புது இடம் புது மக்கள் புது எக்ஸ்பீரியன்ஸ் புது ரெசிபீஸ் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இடம் இந்த விடைபெறுவது உங்கள் செப்தீனா செய்யப்பாய் டேக் கேர்